பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ள அகில இந்திய சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் முதல் தேசிய மாநாடு தொடங்கியுள்ளது. இதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். சோசியலி அண்ட் எஜுகேஷனலி என்பதில் எக்கனாமிக்லி என்பதை பஞ்சகமாக சேர்த்து விட்டது ஒன்றிய பாஜக அரசு. எக்கனாமிக்லி அதாவது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தந்துவிட்டார்கள் பாஜகவினர். பொருளாதாரம் என்பது நிலையான அளவுகோல் அல்ல. இன்று ஏழையாக இருப்பவர் நாளை பணக்காரர் ஆகலாம். இன்று பணக்காரராக இருப்பவர் நாளையே ஏழை ஆகலாம். பணம் இருப்பதையே ஒருவர் மறைக்கலாம். எனவே இது சரியான அளவுகோல் அல்ல. உயர்சாதி ஏழைகள் என்று சொல்லி இடஒதுக்கீடு தருகிறது பாஜக அரசு. இது சமூக நீதி அல்ல. ஏழைகளுக்கு எந்த பொருளாதார உதவியும் செய்வதை நாங்கள் தடுக்கவில்லை. அது பொருளாதார நீதியே ஆகுமே தவிர சமூக நீதி ஆகாது. ஏழைகள் என்றால் அனைத்து ஏழைகளும் தானே இருக்க முடியும். அதில் என்ன உயர் சாதி ஏழைகள்? ஒடுக்கப்பட்ட சாதி ஏழைகளை புறக்கணிப்பதே சமூக அநீதி அல்லவா? அதனால்தான் பொருளாதார அளவுகளை இடஒதுக்கீட்டில் நாங்கள் எதிர்க்கிறோம். உயர் சாதியில் இருக்கும் ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது ஒன்றிய பாஜக அரசின் திட்டம். இடஒதுக்கீடு வழங்குவதால் தகுதி போய்விட்டது, திறமை போய்விட்டது என்று இதுவரை சொல்லி வந்த சிலர் இந்த இடஒதுக்கீட்டை மட்டும் ஆதரிக்கிறார்கள். இதன் வன்மமான எண்ணத்துக்கு அதிகம் விளக்கம் சொல்ல தேவையில்லை. இடஒதுக்கீடு மூலமாக அனைத்து சமூக மக்களும் படித்து விடுகிறார்கள், வேலைக்கு போய்விடுகிறார்கள் என்ற வன்மம்தான் தகுதி போய்விட்டது, திறமை போய்விட்டது என்று சொல்ல வைக்கிறது. 10 விழுக்காடு ஏதோ இடஒதுக்கீடு தருவதால் தகுதி போகாதா, திறமை போகாதா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உயர் சாதியினர் மட்டுமே படிக்கலாம் என்ற காலம் இருந்ததல்லவா? அதனை உருவாக்க நினைக்கிறார்கள். இதனை தடுக்க வேண்டும். சமூக நீதி என்ற பெயரால் சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் செய்யப்பட்ட செயல்களை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவர்களை உயர் சாதி ஏழைகள் என்ற பிரிவில் சேர்த்துள்ளார்கள். இஸ்லாமியரிடமிருந்து பறித்து வேறு 2 சமூகத்துக்கு பிரித்து கொடுத்து இஸ்லாமியர்களுக்கும் அந்த சமூகத்துக்கும் மோதலை உருவாக்கியிருக்கிறார்கள். அதேபோல பட்டியலின மக்களுக்குள் பாகுபாடு காட்டப்பட்டுள்ளது. நடக்க இருக்கும் கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இதனை செய்துள்ளார்கள். பாஜகவுக்கு வாக்களிப்பவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று நினைத்து இந்த பாகுபாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிப்படையாகவே சமூக நீதி கொலை செய்யப்பட்டுள்ளது கர்நாடகாவில். பட்டியலின மக்களின் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட வேண்டும். சிறுபான்மையினர் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட வேண்டும். நீதித்துறையில் இடஒதுக்கீடு செயல்பாட்டிற்கு வர வேண்டும். இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பினை ஒன்றிய அரசு நடத்தி அதன் தரவுகளை வெளியிட வேண்டும். இவற்றை அகில இந்திய ரீதியில் கண்காணிக்க வேண்டும். மாநில அளவிலும் கண்காணிக்க வேண்டும். சமூக ரீதியாகவும் கண்காணிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் ஆதி திராவிட பழங்குடியினர் ஆணையத்தை அமைத்தது, சமூக நீதி ஆணையத்தை அமைத்தது, சமூக நீதி கண்காணிப்பு குழுவை அமைத்தது. இந்த கண்காணிப்பு குழு கல்வி, வேலைவாய்ப்பு, பதவிகள், பதவி உயர்வுகள், நியமனங்கள் ஆகியவற்றில் சமூக நீதி அளவுகோல் முறையாக முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும், வழிகாட்டும், செயல்படுத்தும். இவை சரியாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்யும். அந்த வகையில் அரசு அலுவலர்கள், கல்வியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. Such committees should be established in all the states. I appeal to political leaders in all states to take up this initiative. We should collectively spearhead the resolutions
டு பி பாஸ்ட் இன் திஸ் மீட்டிங். திமுக சார்பில் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு சமூக நீதி வரலாற்றை எடுத்துச் சொல்லும் வகையில் ஸ்டடி சர்க்கிள்ஸ் ஆரம்பித்து கூட்டங்களை நடத்தி வருகிறோம். இந்த இணைய மாநாட்டில் பங்கேற்றுள்ள அனைவரும் அவரவர் மாநிலங்களில் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா ஜோதிராவ் பூலே போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளின் பெயர்களில் ஸ்டடி சர்க்கிள் துவங்கி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு சமூக நீதி பற்றிய புரிதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட வேண்டும். இந்தியா முழுமைக்கும் கூட்டாட்சியை, மாநில சுயாட்சியை, மதச்சார்பின்மையை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சமதர்மத்தை, சமூக நீதியை நிலைநாட்ட நாம் குரல் கொடுத்தாக வேண்டும். அது வெறும் குரலாக மட்டும் இருக்க முடியாது. தனித்தனி குரலாக மட்டும் இருந்தால் பயனில்லை. கூட்டு குரலாக, கூட்டணி குரலாக அமைய வேண்டும். அவர் ஐடியலிஸ்டிக் அண்ட் ஐடியாலஜி மே பி ஃபார் இட் டு சக்சீட் த யூனிட்டி அமாங் த பார்ட்டிஸ் விச் ஹஸ் அக்செப்டட் த ஐடியாலஜி இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். சச் எ யூனிட்டி இஸ் நாட் எனஃப். இஃப் இட் இஸ் இன் ஒன்லி ஃபியூ ஸ்டேட்ஸ் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இன் எவ்ரி ஸ்டேட். இட் ஹேஸ் டு பி ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. இட் ஹேஸ் ஃபார் தட் யூனிட்டி. ஃபெடரேஷன் லைக் திஸ் will serve as the foundation. Let's fight together to create an India of social justice, an India of equal justice, an India of brotherhood. Nandri, vanakkam.